பத்தாம் வகுப்பு மாணவர்களை வணக்கம். நாம இன்னைக்கு சில சிறப்பு தொடர்கள் பற்றிய அறிமுகம், அதுல நம்ம பயன்படுத்தக்கூடிய சூத்திரங்கள் ஃபார்முலா எப்படி வருவிக்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிறப்பு தொடர்கள், சில தொடர்களின் கூடுதலை தனித்த சூத்திரங்கள் மூலம் காணலாம். நாம இவ்வளவு நேரமும் நாம இந்த பாடத்துல கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. அப்படி இல்லாம சில தொடர்கள் இருக்கு, அதுக்கு பேர் தான் சிறப்பு தொடர்கள். அந்த சிறப்பு தொடர்களுக்கான கூடுதலை எப்படி பாக்குறது, எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த சிறப்பு தொடர்களுக்கான கூடுதலை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். பாருங்க, நாம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, முதல் எண் இயலெண்களின் கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஃபார்முலா என்ன. முதல் எண் ஒற்றை இயலெண்களின் கூடுதல், அதுக்கான ஃபார்முலா. முதல் எண் இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல், முதல் எண் இயலெண்களின் கணங்களின் கூடுதல், இதெல்லாம் பார்க்க போறோம். இதுக்கான ஃபார்முலாவை வருவிக்கிறதுக்கு நாம இங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை தான் பயன்படுத்த போறோம். அதாவது ஒன்னு நடுக்கு கே கூட்டல் ரெண்டு நடுக்கு கே கூட்டல் மூன்று நடுக்கு கே எக்ஸெட்ரா எண்ணு நடுக்கு கே என்பதன் மதிப்பை எக்ஸ் கூட்டல் ஒன்று அதன் அடுக்கு கே கூட்டல் ஒன்று மைனஸ் எக்ஸ் நடுக்கு கே பிளஸ் ஒன்று என்ற கோவையை பயன்படுத்தி காணலாம். இதுதான் நம்ம பயன்படுத்த போற கோவை. அதாவது இந்த எல்லா சூத்திரங்களையும் வருவிக்கிறதுக்கு நாம இந்த டேர்மை தான் பயன்படுத்த போறோம். பாருங்க, முதல்ல நாம முதல் எண் இயலெண்களின் கூடுதல் அதுக்கான சூத்திரத்தை எப்படி வருவிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூன்று கூட்டல் எக்ஸெட்ரா எண், இதுதான் இயலெண்கள் இல்லையா. நாம இப்ப தானே ஒரு ஃபார்முலா பார்த்துட்டு வந்தோம், அதாவது ஒன்றினடுக்கு கே ரெண்டினடுக்கு கே மூன்றினடுக்கு கே பிளஸ் எக்ஸெட்ரா எண்ணினடுக்கு கே கண்டுபிடிக்கிறதுக்கு நாம எதை பயன்படுத்தணும்னு பார்த்தோம். எக்ஸ் கூட்டல் ஒன்று அடுக்குல கே பிளஸ் ஒன்று மைனஸ் எக்ஸின் அடுக்கு கே பிளஸ் ஒன்று இதைதான் பயன்படுத்தணும்னு பார்த்தோம் இல்லையா. அப்படின்னா இங்க நமக்கு கேயோட மதிப்பு என்ன பாருங்க, இது ஒன்றின் அடுக்கு ஒன்று, இது ரெண்டின் அடுக்கு ஒன்று, மூன்றின் அடுக்கு ஒன்று, எக்ஸெட்ரா எண்ணின் அடுக்கு ஒன்று. அப்படின்னா கேயோட மதிப்பு என்ன, ஒன்று இல்லையா. அப்படின்னா இதுல போடும்போது நாம என்ன பண்ணுவோம், எக்ஸ் கூட்டல் ஒன்று அடுக்கு ஒன்று கூட்டல் ஒன்று அப்படின்னா இரண்டு மைனஸ் எக்ஸின் அடுக்கு இரண்டு. இதை பயன்படுத்தி தான் நாம இந்த முதல் எண் இயலெண்களின் கூடுதலுக்கான சூத்திரத்தை வருவிக்க போறோம். இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை விரிவா எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். எழுதணும்னா இது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். முதல்ல ஏ ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஏபி ரெண்டு எக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர் ஒன்னு, ஒன்னு ஸ்கொயர் ஒன்னு ஸ்கொயர் ஒண்ணுதான் இல்லையா, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கேன்சல் ஆயிரும். இப்ப நமக்கு என்ன கிடைக்கும், இதோட மதிப்பு ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்று அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சமம் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்று. இதை பயன்படுத்தி தான் நாம அந்த சூத்திரத்தை வருவிக்க போறோம். முதல்ல நாம எக்ஸுக்கு ஒன்றுன்னு போடுறோம். போடும்போது எக்ஸ் கூட்டல் ஒன்று அப்படின்னா ஒன்று கூட்டல் ஒன்று இரண்டு, இரண்டு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு ஒன்று தானே போட்டோம், ஒன்று ஸ்கொயர் சமம் வலது பக்கம் போட்டீங்கன்னா ரெண்டு இன்று ஒன்று கூட்டல் ஒன்று, ரெண்டு இன்று ஒன்று கூட்டல் ஒன்று. எக்ஸுக்கு ரெண்டு போடுறோம், ரெண்டு போடும்போது பாருங்க இந்த இடத்துல எக்ஸுக்கு ரெண்டு, ரெண்டு கூட்டல் ஒன்று மூன்று, மூன்று ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் சமம் ரெண்டு இன்று ரெண்டு கூட்டல் ஒன்று இந்த லைன். எக்ஸுக்கு மூன்று போட்டீங்கன்னா மூன்று கூட்டல் ஒன்று நான்கு ஸ்கொயர் மைனஸ் மூன்று ஸ்கொயர் சமம் ரெண்டு இன்று மூன்று பிளஸ் ஒன்று. இப்படியே நம்ம அப்ளை பண்ணிட்டே வரோம். அடுத்து எக்ஸுக்கு என் மைனஸ் ஒன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் அப்படின்னா இது என் இல்லையா, என் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு என் மைனஸ் ஒன்னு, என் மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் சமம் ரெண்டு இன்று என் மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு, அதான் இந்த லைன். அடுத்து எக்ஸுக்கு என் போட்டீங்கன்னா என் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் சமம் ரெண்டு என் பிளஸ் ஒன்று அப்படின்னு கிடைக்கும். இந்த சமன்பாடெல்லாம் நம்ம கூட்ட போறோம். இடது பக்கம் இந்த பக்கம் இருக்கு பாருங்க, எக்ஸுக்கு மதிப்பு போட்டாலும் அதை விட்டுருங்க, இதெல்லாம் கூட்டுறோம். கூட்டும் போது பாருங்க இது மைனஸ் என் ஸ்கொயர் இது பிளஸ் என் ஸ்கொயர், அதனால என்னவாயிரும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்க இருக்கிற டேர்ம் இங்க இருக்கிற டேர்மோட இப்படி கேன்சல் ஆயிட்டே போகும். பாருங்க மூணு ஸ்கொயர் இது பிளஸ் மைனஸ்ல இருக்கு இல்லையா, கேன்சல் ஆயிடுச்சு. இது மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் இது பிளஸ் ரெண்டு ஸ்கொயர், இப்படி எல்லா டேர்மும் கேன்சல் ஆயிரும். இந்த n மைனஸ் ஒன்னு ஸ்கொயருங்கிறது இங்க கேன்சல் ஆயிரும். கடைசியா நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா
இங்க n பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இங்க மைனஸ் ஒன் ஸ்கொயர் இருக்கு. எடுத்து நாம இங்க எழுதியிருக்கோம். சமம் வலது பக்கம் வரும் பாருங்க, இது ரெண்டு 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 ரெண்டு, உள்ள என்ன இருக்கு, ஒன்னு ரெண்டு மூணு, அப்படியே n வரைக்கும் இருக்கு இல்லையா. அதனால ரெண்ட வெளியே எடுத்துட்டு ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூன்று எக்ஸெட்ரா n அப்படின்னு போட்டிருக்கோம். அப்புறம் இந்த ஒன்னை எல்லாம் கூட்டுறோம், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படியே போயிட்டே இருக்குமா. அப்படியே எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, n டேர்ம்ஸ் இருக்கு. அதனால இங்க n போட்டிருக்கோம். அடுத்து பாருங்க, இதுக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை நம்ம போடுறோம். போட்டோம்னா என்ன வரும் நமக்கு பாருங்க, n பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இல்லையா. அப்படின்னா n ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு n, அதாவது ரெண்டு ஏபி பிளஸ் ஒன் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்தால உங்ககிட்ட என்ன இருக்கு, மைனஸ் ஒன்று இருக்கு. ஒன்று ஸ்கொயர் ஒன்று தானே. சமம் வலது பக்கம் ரெண்டு இன்ட்டு ஒன்னு கூட்டல் ரெண்டு கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் என் பிளஸ் என் அப்படின்னு இருக்கு. இதுல இந்த இந்த ஒன்னு ஸ்கொயர்னா ஒண்ணுதான் இல்லையா, இந்த ஒன்னு ஸ்கொயர் மைனஸ் ஒன்னோட கேன்சல் ஆகி என் ஸ்கொயர் கூட்டல் டூ என் அப்படின்னு இருக்கு. வலது பக்கம் இருக்கிறது அப்படியேதான் இருக்கு. அடுத்த லைன்ல நாம இந்த எண் இருக்கு இல்லையா, அங்க ஒரு எண் இருக்கு தானே, அந்த எண்ணை மட்டும் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டோம் சரிங்களா. அதாவது ரெண்டு இன்ட்டு ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் எக்ஸெட்ரா என் சமம் என் ஸ்கொயர் பிளஸ் டூ என் மைனஸ் என், என் ஸ்கொயர் பிளஸ் டூ என் மைனஸ் என். கழிக்கும் போது ரெண்டு எண்ல ஒரு எண் கழிஞ்சிடும் இல்லையா, கழிஞ்சதுன்னா என் ஸ்கொயர் கூட்டல் என்னன்னு கிடைக்கும். இதுல இருந்து நாம ஒரு எண்ணை வெளியே எடுத்துக்கிட்டோம்னா, என் ஸ்கொயர்ல ஒரு எண் வெளியே போச்சுன்னா உள்ள என் இருக்கும் கூட்டல், இந்த எண் வெளியே போயிடுச்சுன்னா உள்ள ஒன்னு இருக்கும். அதாவது ரெண்டு இன்று ஒன்னு கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் எக்ஸெட்ரா என் சமம் என் இன்று என் பிளஸ் ஒன்னுன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு இந்த ரெண்ட இந்த பக்கம் வச்சுக்க வேண்டாம், அந்த பக்கம் எடுத்துட்டு போகலாம். ஏன்னா ஒன்னு கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் என் தான் வேணும். அதனால ரெண்டு அந்த பக்கம் போகும்போது என் இன்று என் பிளஸ் ஒன் பை டூ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது முதல் என் இயலன்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்க வருவிச்சு படிச்சீங்கன்னா ஒரு நாளும் மறக்காது. வெறுமனே படிக்கிறத விட ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சு படிக்கிறது ரொம்ப நல்லது. முதல் எண் ஒற்றை இயலன்களின் கூடுதல், இதுக்கான ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். முதல் எண் ஒற்றை இயலன்களை எப்படி குறிப்போம் அப்படின்னா, ஒன்று கூட்டல் மூன்று கூட்டல் ஐந்து கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் ரெண்டு எண் மைனஸ் ஒன்று அப்படின்னு குறிப்போம். ஏன்னா இப்ப முதல் உறுப்பு வேணும்னு வச்சுக்கோங்களேன், எண்ணுக்கு ஒன்னு போடுவீங்க, ரெண்டு பெருக்கல் ஒன்னு ரெண்டு, ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று. ரெண்டாவது உறுப்பு எண்ணுக்கு ரெண்டு போடுங்க, ரெண்டு பெருக்கல் ரெண்டு நான்கு மைனஸ் ஒன்று மூன்று. முதல் எண் ஒற்றை இயலன்களின் கூடுதல், அதாவது ஒற்றை இயலன்களினுடைய பொது வடிவம் எப்படி இருக்கும்னா டூ என் மைனஸ் ஒன்னு இருக்கோங்கிறத நல்ல மனசுல வச்சுக்கணும். சோ இதை நம்ம கடைசி உறுப்பா எடுத்துக்கலாம், முதல் உறுப்பு ஏ கடைசி உறுப்பு டூ என் மைனஸ் ஒன், அதனுடைய பொது வித்தியாசம் ரெண்டு. கூடுதல் ஃபார்முலால போடுங்க, எஸ் என் சமம் n பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் எல், அதாவது இது n உறுப்புகள் இருக்கு, இது என்னாவது உறுப்பு, ரெண்டு n மைனஸ் ஒன்றுங்கிறது என்னாவது உறுப்பு, அதனால இதுல n உறுப்புகள் இருக்கு. n பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் எல்ங்கிறது ஃபார்முலா, n பை டூ இன்ட்டு ஏங்கிறது ஒன்று நமக்கு தெரியும் இல்லையா, முதல் உறுப்பு பிளஸ் எல் எல்லுங்கிறது ரெண்டு n மைனஸ் ஒன்று, அதை எங்க போட்டிருக்கோம். இந்த ஒன்று இந்த மைனஸ் ஒன்றோட கேன்சல் ஆயிடுச்சு, இந்த ரெண்டு இந்த ரெண்டோட கேன்சல் ஆயிடுச்சு, n இன்ட்டு n என் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. முதல் எண் ஒற்றை இயலன்களின் கூடுதல் என்ன, என் ஸ்கொயர். முதல் எண் இயலன்களின் வர்க்கங்களின் கூடுதல் பார்க்கலாம். வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கும் நாம அதே அந்த எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் பவர் கே பிளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பவர் கே பிளஸ் ஒன் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிரஷன் தான் பயன்படுத்த போறோம். இங்க பாருங்க, ஒன்றின் அடுக்கு ரெண்டு, ரெண்டின் அடுக்கு ரெண்டு, மூன்றின் அடுக்கு ரெண்டு, இதுதான் வர்க்கம் இல்லையா. வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். நமக்கு ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, மறுபடியும் நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன், ஒன்றின் அடுக்கு கே கூட்டல் ரெண்டின் அடுக்கு கே கூட்டல் மூன்றின் அடுக்கு கே எக்ஸெட்ரா என்னின் அடுக்கு கே, இதனுடைய கூடுதலை வருவிக்கிறதுக்கு நாம எக்ஸ் பிளஸ் ஒன்றின் அடுக்கு கே பிளஸ் ஒன்று மைனஸ் எக்ஸின் அடுக்கு கே பிளஸ் ஒன்றுங்கிற இந்த எக்ஸ்பிரஷனா பயன்படுத்துவோம். நமக்கு கே இருக்கிற இடத்துல ரெண்டு இருக்கு இல்லையா, அதனால நாம எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும், எக்ஸ் கூட்டல் ஒன்று அடுக்குல கே இருக்கிறதுல நமக்கு ரெண்டு, அப்படின்னா இங்க ரெண்டு கூட்டல் ஒன்று மூன்று மைனஸ் எக்ஸின் அடுக்கு மூன்று, கே கூட்டல் ஒன்று மூன்று இல்லையா, இந்த ஃபார்முலாவை தான் பயன்படுத்தணும். இதை நாம விவரிச்சு எழுதுவோம். எக்ஸ் கூட்டல் ஒன்று த ஹோல் கியூப், அதாவது ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஏ கியூப் எக்ஸ் கியூப் பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி, த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒன்று
ஒன்னு கொண்டு பெருக்கினா ஒரு மதிப்பு மாறாது இல்லையா, அப்படியே வச்சுக்குவோம். பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர், அதாவது 3x இன்டு 1 ஸ்கொயர் 1 தான், பிளஸ் பி கியூப், அதாவது 1 கியூப், 1 கியூப்னா 1 தான் இல்லையா, மைனஸ் எக்ஸ் கியூப். சுருக்கும் போது மைனஸ் எக்ஸ் கியூபும் பிளஸ் எக்ஸ் கியூபும் மட்டும் கேன்சல் ஆயிரும், மிச்சம் இருக்கும் 3x2 பிளஸ் 3x பிளஸ் 1 இருக்கும். இடது பக்கத்துல என்ன இருக்கு பாத்துக்கோங்க, எக்ஸ் கூட்டல் 1 த ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப்னு இருக்கு. இதுலதான் நாம எக்ஸுக்கு மதிப்புகளை போட போறோம். அதாவது எக்ஸுக்கு நாம என்ன போடலாம், ஃபர்ஸ்ட் 1 போடலாம். எக்ஸுக்கு 1 போடும்போது 1 கூட்டல் 1 2, 2 3 மைனஸ் 1 3 சமம் இந்த பக்கம் 3 எக்ஸுக்கு 1 இல்லையா, அப்ப என்ன 3 × 1² பிளஸ் 3 × 1 பிளஸ் 1. அடுத்து எக்ஸுக்கு 2 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் கூட்டல் 1, 2 கூட்டல் 1 3, 3 × 3 மைனஸ் எக்ஸுக்கு 2 இல்லையா, 2 × 3 சமம் 3 × 2² பிளஸ் 3 × 2 பிளஸ் 1 இந்த டேர்ம். அடுத்து எக்ஸுக்கு 3 போடுறோம், 3 + 1 4, 4 × 3 மைனஸ் 3 × 3 சமம் 3 × 3² பிளஸ் 3 × 3 பிளஸ் 1. இப்படியே நாம எழுதிட்டே வரோம், n மைனஸ் 1க்கு எழுதுறோம், nக்கு எழுதுறோம். எழுதிட்டு முன்ன பண்ண மாதிரியே இந்த இடது பக்கத்தையும் கூட்டுறோம், வலது பக்கத்தையும் கூட்டுறோம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இந்த 2 கியூப், இந்த மைனஸ் 2 கியூபோட 3 கியூப் மைனஸ் 3 கியூபோட இப்படியே கேன்சல் ஆயிட்டே போகும்போது கடைசியா n பிளஸ் 1 ஹோல் கியூப் மட்டும் மிச்சம் இருக்கும் இந்த பக்கம், மைனஸ் மேல ஒரு 1 கியூப் மிச்சம் இருக்கும். அதை நாம இங்க எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து வலது பக்கம் வாங்க, வலது பக்கம் பாருங்க, இங்க 3 3 3 இருக்கு, அந்த 3 வெளியே எடுத்துக்கிட்டோம்னா 1² 2² 3² எக்ஸெட்ரா என் ஸ்கொயர் பிளஸ், இங்கே அதேதான் 3 வெளியே எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 எக்ஸெட்ரா என். அடுத்தால இந்த 1 எல்லாம் கூட்டி போட்டீங்கன்னா என் நமக்கு கிடைக்குது. இதை அரேஞ்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்க இங்க என்ன பண்ணிருக்கோம்னா என் பிளஸ் 1 ஹோல் கியூபுக்கு ஃபார்முலா போட்டிருக்கோம். என்ன ஃபார்முலா சொல்லுங்க, என் பிளஸ் 1 ஹோல் கியூப் என் கியூப் பிளஸ் 3 என் ஸ்கொயர் பிளஸ் 3 என் பிளஸ் 1. அடுத்து இங்க மைனஸ் 1 கியூப் இருக்கு இல்லையா, மைனஸ் 1 கியூப்னா மைனஸ் 1 தான் இல்லையா, ஈக்குவல் டு 3 இந்த பக்கம் அது அப்படியே தான் எழுதியிருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 3 இதுக்கு நாம இப்பதான் ஃபார்முலா டிரைவ் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, முதல் n இயலெண்களின் கூடுதல் n × n+1/2 அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணிருக்கோம். இந்த கூட்டல் என்ன அப்படியே தான் வச்சிருக்கோம். சோ என்ன ஆச்சுன்னா இந்த மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சு, மீதி என் கியூப் பிளஸ் 3 n² பிளஸ் 3 n மட்டும் இடது பக்கம் இருக்குது. இது அப்படிதான் வந்துச்சு. அடுத்து பாருங்க, இப்ப இத மட்டும் நாம வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம், இத மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டோம். அப்ப அந்த பக்கம் நம்ம கிட்ட என்ன இருந்துச்சுன்னா என் கியூப் பிளஸ் 3 n² பிளஸ் 3 n இருந்துச்சு. இங்க இருந்து என்னெல்லாம் போச்சு அப்படின்னா மைனஸ் இங்க 3 n × n+1/2 இன்னொரு என் இங்க இருந்துச்சு, அதுவும் அந்த பக்கம் போயிடுச்சு. இப்ப நாம இந்த 2 மீசிமாவா எடுக்கிறோம், எடுக்கும்போது என்ன கிடைக்கும்னா 2 n³ கூட்டல் 6 n² இங்க பாருங்க, இது ஒரு 3 n, இது மைனஸ் n, கழிச்சிங்கன்னா என்ன வரும், 2 n. அந்த 2 n ரெண்டோட நீங்க பெருக்குனீங்கன்னா கூட்டல் 4 n மைனஸ் இந்த 3 n உள்ள கொண்டு பெருக்கிக்குங்க 3 n². இந்த 3 n 1 பெருக்கப்படும் போது மைனஸ் 3 n அப்படின்னு இருக்கும். இதெல்லாத்தையும் நம்ம எதால வகுக்கிறோம், 2 வகுக்கிறோம், அதாவது கீழே இருக்க 2 அப்படியே போட்டிருக்கோம். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க 2 n³ அப்படியே இருக்குது, 6 n² இங்க ஒரு 3 n² கழிச்சிருங்க, கழிச்சிங்கன்னா பிளஸ் 3 n² கிடைக்கும். இந்த 4 n 3 n கழிச்சிங்கன்னா பிளஸ் என்னன்னு கிடைக்கும், இது எல்லாத்துக்கும் கீழே என்ன இருக்கு, 2 இருக்கு. பாருங்க நாம இப்போ இந்த டேர்ம்ல இருந்து n மட்டும் வெளியெடுப்போம், அப்படின்னா உள்ள 2 n² பிளஸ் 3 n பிளஸ் 1 இருக்கும், டிவைடட் பை 2. இப்ப காரணிப்படுத்துவோம் இந்த டேர்ம, 2 × 1 2 காரணிப்படுத்தினீங்கன்னா இங்க என்ன பண்ணும், 3 1 2 2 இல்லையா, என் ஸ்கொயர் பக்கத்துல 2 இருக்கு இல்லையா, அதை கொண்டு வகுத்தோம்னா இங்க 2 இங்கேயும் 2,
அடிச்சுக்கோங்க. இது ஒன்று, இது ஒன்று, இங்க n போட்டுக்கணும், இங்க n போட்டுக்கணும். அப்ப என்ன கிடைக்குது? n என்று இது n பிளஸ் ஒன்று. அடுத்து இந்த பக்கம் 2n பிளஸ் ஒன்று. இது எல்லாத்துக்கும் கீழே என்ன இருக்கு? ரெண்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம கிட்ட என்ன இருக்கு பாருங்க, இந்த பக்கம் என்ன இருக்கு? 3 இன்ட்டு 1 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் கூட்டல் எக்ஸெட்ரா n ஸ்கொயர் இருக்கு. இந்த 3 நாம கீழே எடுத்துட்டு போவோம். அப்படின்னா அது கீழே 3 இங்க போய் 3 பெருக்கல் 2 ஆகும் இல்லையா? 3 பெருக்கல் 2 என்ன? 6 இல்லையா? சோ இடது பக்கம் என்ன இருக்குன்னா 1 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் கூட்டல் 3 ஸ்கொயர் கூட்டல் எக்ஸெட்ரா என் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு என் என்று என் பிளஸ் 1 என்று 2n பிளஸ் 1 பை 3 2 6 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது முதல் எண் இயலன்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான சூத்திரம். முதல் எண் இயலன்களின் கணங்களின் கூடுதலுக்கான சூத்திரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். பாருங்க, 1 3 கூட்டல் 2 3 கூட்டல் 3 3 பிளஸ் எக்ஸெட்ரா எண்ணின் அடுக்கு 3 மதிப்பை காண நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸ் கூட்டல் 1 அடுக்கு கே பிளஸ் 1 மைனஸ் எக்ஸின் அடுக்கு கே, இதுலதான் போடணும். கே இருக்க இடத்துல நமக்கு 3 இருக்கு இல்லையா, அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 1 அடுக்குல 3 பிளஸ் 1 4 மைனஸ் எக்ஸின் அடுக்கு 4. இதை நாம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா முதல்ல எக்ஸின் அடுக்கு 4 பிளஸ் 4 எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் 6 எக்ஸின் அடுக்கு 2 பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் எக்ஸின் அடுக்கு 4. இந்த எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு, கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்கு? 4 எக்ஸின் அடுக்கு 3 கூட்டல் 6 எக்ஸின் அடுக்கு 2 கூட்டல் 4 எக்ஸ் கூட்டல் 1 அப்படின்னு இருக்கு. இதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். இந்த எக்ஸ்பிரஷனை தான் நாம பயன்படுத்த போறோம் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்கு. முதல்ல எக்ஸுக்கு 1 போடுங்க. 1 கூட்டல் 1 2, 2 4 மைனஸ் 1 4 சமம் 4 × 1³ பிளஸ் 6 × 1 ஸ்கொயர் பிளஸ் 4 × 1 பிளஸ் 1. அது அப்படியே இந்த பக்கம் எழுதியிருக்கோம். அதே மாதிரி 2 3 எக்ஸெட்ரா என் மைனஸ் 1 எண்ணுக்கெல்லாம் எழுதியிருக்கோம். முன்ன எழுதினதுதான், அதையே நாம இந்த டேர்முக்கு எழுதியிருக்கோம். இப்ப நாம முன்ன மாதிரி கூட்ட போறோம். எப்படி கூட்டியிருக்கோம் பாருங்க, முன்ன பண்ண மாதிரியே இந்த டேர்ம் 2 4 அதோட மைனஸ் டேர்மோட கேன்சல் ஆயிடுச்சு, 3 4 அதோட மைனஸ் டேர்மோட கேன்சல் ஆயிடுச்சு. இப்படியே கூட்டிட்டு வரோம். வரும்போது எல்லா டேர்மும் போக மிச்சம் நமக்கு n பிளஸ் 1 4 மட்டும் இருக்கும், இங்க மைனஸ் 1 4 மட்டும் இருக்கும். அதை எடுத்து இங்க எழுதிக்கிட்டோம். சமம் வலது பக்கம் வந்தீங்கன்னா இங்க எல்லாம் 4 4 4 இருக்கா, 4 வெளியே எடுத்துட்டு 1 3 கூட்டல் 2 3 கூட்டல் 3 3 எக்ஸெட்ரா n 3. அடுத்து பாருங்க பிளஸ் 6 × 1² பிளஸ் 2² பிளஸ் 3² எக்ஸெட்ரா என் ஸ்கொயர். அடுத்து 4 வெளியே எடுத்தீங்கன்னா 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா என். 1 கூட்டிட்டே வந்தீங்கன்னா என் கிடைக்கும். அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். அடுத்து நமக்கு 1² 2² 3² இதெல்லாம் என்ன தெரியுதா? எண்ணியலன்களின் வர்க்கங்களின் கூடுதல். அதுக்கான ஃபார்முலாவை இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் இல்லையா, n × n+1 × 2n+1/6. அதை இந்த இடத்துல போட்டிருக்கோம். இங்க 4 × n இயலன்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n × n+1/2 அதை போட்டிருக்கோம். இந்த லைன்ல அதை மட்டும் தான் செஞ்சிருக்கோம். அடுத்த லைன்ல என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். இந்த 6 அடிச்சிட்டோம், இந்த 2 1 2 2 2 4 அடிச்சிட்டோம். பாருங்க இந்த இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கு, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம். அங்க n² பிளஸ் 4 n³ பிளஸ் 6 n² பிளஸ் 4 n இருக்குது. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிருக்கோம், அதாவது எக்ஸ் பிளஸ் 1 அதன் அடுக்கு 4 அப்ளை பண்ணும்போது அங்க ஒரு பிளஸ் 1 டேர்ம் வரும், அது மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சு. மீதி டேர்ம்ஸ் தான் x² பிளஸ் 4 n² பிளஸ் 6 n² பிளஸ் 4 n 1³ பிளஸ் 2³ பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் n³ சமம். வலது பக்கம் நம்ம கிட்ட ஏற்கனவே என்ன இருக்குன்னா n² 4 n³ பிளஸ் 6 n² பிளஸ் 4 n வரைக்கும் அங்க இருக்கு. இப்ப இங்க இருந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி அந்த பக்கம் நாம எடுத்துட்டு போறோம்.
பாருங்க, n பிளஸ் ஒன்ன 2n+1 நாம மல்டிப்ளை பண்றோம். பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏற்கனவே நாம முந்தின ஃபார்முலா வருவிக்கிறதுல அதை நம்ம பெருக்கி இருந்ததை தான் சுருக்கி கொண்டு வந்தோம். சோ மறுபடியும் அந்த பெருக்கின டேர்ம எழுதிக்கலாம். என்ன இருந்துச்சு அப்படின்னா, 2n³+3n²+ n அப்படின்னு இருந்துச்சு. சோ இதெல்லாம் பெருக்கினா நமக்கு இந்த டேர்ம் வரும். அடுத்து இதுக்கு வெளியே எதுவுமே இல்ல, பாத்துக்கோங்க, 6 கேன்சல் ஆயிடுச்சு. இதெல்லாம் இந்த பக்கம் மைனஸ்ல வரும். அதே போல மைனஸ் இந்த டேர்ம மைனஸ்ல அந்த பக்கம் நம்ம கொண்டு போக போறோம். 2n கொண்டு உள்ள பெருக்க போறோம். பெருக்கணும்னா என்னவாகும், 2n²+2n அப்படின்னு இருக்கும், அதாவது மைனஸ். அடுத்து இங்க ஒரு பிளஸ் என் இருக்கு, அது அந்த பக்கம் போகும்போது மைனஸ் என்னன்னு போயிடும். இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணும்போது இது மேல இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. n^4 +4n³+6n²+4n. இந்த மைனஸ் உள்ள போகும்போது இது -2n³ -3n²-n -2n²-2n -n. இதை நாம சுருக்குவோம். சுருக்கும்போது n^4 எங்கேயுமே கேன்சல் ஆகாது, அப்படியே இருக்கும். அடுத்து n³ பாருங்க, இங்க 4n³ இருக்கு, இங்க -2n³ இருக்கு. அதை சுருக்குனீங்கன்னா +2n³ கிடைக்கும். n² பாத்தீங்கன்னா இது 6n², அதுல இங்க ஒரு -3n², இங்க ஒரு -2n² அப்படின்னா என்ன கிடைக்கும், 6ல 5n² கழிச்சிருவீங்க, +n² இருக்கும். n பாருங்க, இங்க 4n இருக்கு, இங்க ஒரு -n, இங்க ஒரு -n, இங்க -2n அப்படின்னா எல்லாம் எண்ணுமே கேன்சல் ஆகி போயிடும் இல்லையா. பாருங்க, இது 4n, அதுல இதுவும் 4n மைனஸ்ல இருக்கு, கேன்சல் ஆகி அதெல்லாம் ஜீரோ ஆயிரும். அப்படின்னா இதுல இருந்து ஒரு n² வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ள n²+2n+1 கிடைக்கும். சமம் n²(n+1)² ஃபார்முலா. இடது பக்கத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4(1³)+2(3)+xetera+n³ இருக்கு. நமக்கு இந்த 4 வேண்டாம், அதை அந்த பக்கம் கொண்டு போவோம். அப்படின்னா 1³+2³+xetera+n³ சமம் இங்க n²(n+1)²/4 இருக்கு. 4ங்கிறது 2² இல்லையா. சோ மொத்தமா நாம என்ன எழுதிக்கலாம்னா, இத n×(n+1)/2²னு எழுதிக்கலாம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, முதல் n இயலன்களின் கூடுதல்ங்கிறது n×(n+1)/2. முதல் n இயலன்களின் கணங்களின் கூடுதலுக்கு n×(n+1)/2² சரிங்களா. அதுக்கும் இதுக்கு ஒரு லிங்க் இருக்கு, பார்த்து படிச்சுக்கோங்க.